ஹாய் நண்பா, இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஹாரிஸ் கல்யாண் அண்ட் பிரியா பவானி சங்கர் நடிச்சு இன்னைக்கு டைரக்ட் ஓடிடி ரிலீஸா ஹாட் ஸ்டார் ரிலீஸான ஓ மனப்பெண்ணை படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட கதையை பத்தி பாத்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு லைஃப்ல எந்த விதமான ஒரு ஆம்பிஷனுமே இல்லாம ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று எடுத்துக்கிறதுக்கே வந்து பயப்படுற ஒரு ஆளா வந்து ஹாரிஸ் கல்யாண் பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் நம்ம பிரியா பவானி சங்கர் பார்த்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சுட்டு அதுலேயும் கோல்டு மெடலிஸ்ட்டு. ஸோ அவங்க ஆஸ்திரேலியா போயிட்டு காசு சேர்த்து வச்சு ஆஸ்திரேலியா போயிட்டு அங்கே போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனோட இவங்க இருக்கிறாங்க பிரியா பவானி சங்கர். இந்த மாதிரி இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸுமே வந்து லைஃப் பார்ட்னர் ஆக வேண்டிய ஒரு நிலமை, பட் விதி செஞ்ச சதியினால இவங்க ரெண்டு பேருமே வந்து லைஃப் பார்ட்னர் ஆகாமல் வெறும் பிஸ்னஸ் பார்ட்னராக மட்டும் ஆகிறாங்க. அண்ட் ஹாரிஸ் கல்யாணுக்கு வேற ஒரு பொண்ணோட வந்து என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகுது, அண்ட் பிரியா பவானி சங்கர் வீட்லையும் வேற ஒரு பையனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலமையில ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க அந்த பிஸ்னஸில் சக்சீட் ஆகிறாங்களா, அண்ட் இவங்க ரெண்டு பேருமே கடைசியில் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஓமனப்பெண்ணே படத்தோட கதை. நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இந்த ஒரு ஓமனப்பெண்ணே அப்படிங்கிற ஒரு படம் வந்து 2016 விஜய் தேவர்கொண்டா ரித்து வர்மா இவங்க ரெண்டு பேரும் நடிச்சு ரிலீஸ் ஆன பெல்லி சோப்லோ அப்படிங்கிற ஒரு படத்தோட அஃபீஷியல் ரீமேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே ரீமேக் படங்கள் பண்றதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த மாதிரி ரீமேக் படங்கள் பண்ணாலே அந்த ஒரு கம்பாரிசன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். எல்லாருமே வந்து அந்த படத்தோட கம்பேர் பண்ணி தான் பேசுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ பெல்லி சோப்லு மாதிரி ரெண்டு நேஷனல் அவார்டு, பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அண்ட் பெஸ்ட் தெலுங்கு ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு படம், 1 கோடிக்கும் கம்மியான பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 30 கோடிக்கு மேல வசூல் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டான ஒரு படம் தான் பெல்லி சோப்லு. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து தமிழ்ல ரீமேக் பண்றப்போ கண்டிப்பா அந்த ஒரு கம்பாரிசன் வந்து கண்டிப்பா இருக்கு தான் செய்யும். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் தெலுங்கில் பெல்லிச்சோப்புல படம் பார்த்துருந்தாலும் சரி, பார்க்காம இருந்தாலும் சரி, நீங்கள் டைரக்டாக அந்த ஓமனப்பெண்ணை படம் பார்த்தாலும் சரி, இந்த ஒரு ஓமனப்பெண்ணை படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு படத்தை எடுத்துருக்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு படம் வந்து நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஜேர்னலில் நீங்கள் இந்த படத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். கமர்ஷியல் படத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இந்த படத்தில் இருக்குது. அண்ட் அதே சமயம் இந்த படம் வந்து உங்கள் எல்லாத்துக்கூடையும் ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு படம் எடுத்துருக்கிறாங்க. ஸோ படம் ஃபுல்லாக விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி காமெடி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அதை இந்த படம் ஃபுல்லாமே நீங்க பாக்குறப்போ ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் உங்க முகத்துல ஒரு சிரிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சின்னதா ஒரு ஸ்மைல் அண்ட் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி 2-3 இடங்கள் இருக்குது. ஆனா படம் ஃபுல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. சோ அதோட தான் இந்த படம் ஃபுல்லா பாப்பீங்க. அண்ட் கிளைமாக்ஸ்ல கிட்டத்தட்ட கடைசி ஒரு அரை மணி நேரம் வந்து உங்களை எமோஷனலாவும் பயங்கரமா போட்டு உலுக்கிடுவாங்க இந்த ஒரு படத்துல. சோ அந்த மாதிரி ஒரு சூப்பராவே இந்த ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இந்த படம் வந்து ஸ்கிரீன் பிளேக்காக நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே தான் இந்த ஒரு படத்தோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அந்த ரைட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த படத்தோட கதையா இருக்கட்டும் அண்ட் படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப பெரிய பாசிட்டிவ் இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு விஷயத்தையுமே, ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளை கூட, சின்ன சின்ன இடம், சின்ன சின்ன விஷயத்தை கூட வந்து ஒரு சூப்பரா அதுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதுல ஃபுட் ட்ரக்கா வரும் பாத்தீங்களா, அந்த ட்ரக்கை கூட ஒரு கேரக்டரா மாத்திருப்பாங்க. அந்த ட்ரக்கை பத்திர ஒரு கான்வர்சேஷன் வந்து கடைசியில ஹீரோ ஹீரோயினும் கிளைமேக்ஸ்ல பேசிக்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் வரும் அந்த ட்ரக்ல உட்காந்துக்கிட்டு. ஸோ அந்த இடத்துல தான் அந்த ட்ரக்கு ஒரு கேரக்டரா இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், ஒரு டோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும், ஒரு ரிப்பேரான ஒரு டோர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டோரை ஒரு கேரக்டராக மாற்றிருக்காங்க. 2 முக்கியமான இடத்துல அந்த டோரை பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்துலையுமே வந்து ரைட்டிங் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க, ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த படத்துக்கு வந்து பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்கான நேஷனல் அவார்டு கிடச்சிருக்குன்னா பாருங்கள். ஸோ கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா, இவங்க ஹாரிஸ் கல்யாணோட அப்பா கேரக்டர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும், அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பிரியா பவானி சங்கரோட அப்பா வந்து தனக்கு பையன் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு. பட் இங்கே ஹாரிஸ் கல்யாணோட அப்பா பார்த்தீங்கன்னா, எதுக்கடா நீ பிறந்த அப்படிங்கிற மாதிரி இருப்பார், பையனா எதுக்கடா பிறந்த அப்படிங்கிற மாதிரி இருப்பார். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் மட்டும் இல்லை, அந்த படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா இவங்க சைடு இருக்க கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும் அண்ட் இவங்க சைடில் இருக்க கேரக்டர் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே அண்ட் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து அவ்வளோ சூப்பராக வந்து செதுக்கி இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து ஸ்க்ரீன் பிளே ஒன் ஆஃப் த மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும். ஸ்க்ரீன் பிளே மட்டும் கிடையாது, இந்த படத்தில் வர டைலாக்ஸ் ஒவ்வொன்றும், முக்கியமாக அந்த எமோஷனல் சீன்ஸ், கிளைமேக்ஸை ஒட்டி வர அந்த ஒரு 2-3 சீன் இருக்குது. ஸோ அவங்க வீட்டில் ஹாரிஸ் கல்யாண் வீட்டில் போய் பிரியா பவானி சங்கர் பேசுகிற மாதிரியும், அந்த பிரியா பவானி சங்கர் வீட்டில் போய் ஹாரிஸ் கல்யாண் பேசுகிற மாதிரியும், அந்த கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு எஃப்எம்க்கு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரியும் வர சீன்ஸில் அந்த கான்வர்சேஷன் டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைலாக் ஓரியன்டாகவும் அவ்வளோ பார்த்து பார்த்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கூட அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி நம்மளே வந்து ஒரு எமோஷனலாக மாற்றி விட்ருமா அந்த சீன்ஸ் எல்லாம். ஸோ அதனால் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அடுத்து வேற என்ன பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டராக இருக்கட்டும், அந்த கேரக்டருக்கான டெக்னிக்கலாக சொல்லணும்னா கேரக்டர் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. ஒரு கேரக்டர் எப்படி ஆரம்பிச்சு அந்த கேரக்டர் எப்படி முடியுது அப்படிங்கிற அந்த கேரக்டர் ஆர்க் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பயங்கர ஜஸ்டிஃபையபிளாக இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் இப்படி ஆரம்பிச்சது கடைசியில் முடிகிறப்போ நமக்கே ஒரு ஃபீல் ஆகும், ஆஹா சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரோட கேரக்டர்
ஒர்க்குமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஹாரிஸ் கல்யாணோட அப்பாவை பண்ணவராக இருக்கட்டும், அண்ட் பிரியா பவானி சங்கரோட அப்பாவை பண்ணவராக இருக்கட்டும், அண்ட் வந்து ஹாரிஸ் கல்யாணுக்கு நிச்சயமான பொண்ணோட அப்பா அதாவது மாமனாராக பண்ணவராக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து அந்த கேரக்டர் ஆர்க் சூப்பராக ஆரம்பித்து அதை எண்டு பண்ணுறது, அந்த கேரக்டரோட ஆர்க் முடிகிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ரைட்டிங்கில் இந்த ஒரு கேரக்டர் ஆர்க் சூப்பராக பண்ணிட்டாங்க, பட் அதுக்கான கேரக்டர் செலெக்ஷன் வரும்போது அதை இன்னும் சூப்பராக வந்து ஆளுங்களை செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் ரீமேக்குக்கு நம்ம பிரியா பவானி சங்கர் அண்ட் ஹாரிஸ் கல்யாண் அவ்வளோ சூப்பராக அடாப்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரை தவிர வேறு யாருமே இந்த ஒரு படத்தில் வந்து இந்த அளவுக்கு கச்சிதமாக பொருந்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இவங்களுக்காகவே செய்யப்பட்ட ஒரு கதை மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே இந்த ஒரு படத்தில் பொருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு எதிர்பாராத ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸான கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹாரிஸ் கல்யாணோட அப்பாவை பண்ணவர் தான். ஸோ பொதுவாகவே நம்ம தமிழ் படங்கள்னால் அப்பாவை பண்ணுறதுக்குன்னு ஒரு நாலஞ்சு ஆர்டிஸ்ட் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள தான் போட்டு படம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பாவை யார் ஹீரோ பண்ணாலும் சரி அவங்க தான் அப்பா கேரக்டர் எடுத்து போட்டு பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதில் அப்பாவை செலக்ட் பண்ணி போட்டு அவங்க நடித்த ஒரு கேரக்டர் வந்து உண்மையிலுமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபன்னாக இருக்கட்டும், அந்த எமோஷனல் சீனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த அப்பா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஒரு படத்தில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா. அண்ட் அப்பா கேரக்டர் மாதிரி இன்னும் நிறைய கேரக்டர் இந்த படத்தில் வந்து வந்து போகும். அஸ்வின் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேமியோ பண்ணியிருப்பார். அண்ட் அது போக ஃப்ரெண்ட்ஸாக பண்ணி ஹாரிஸ் கல்யாணோட ஃப்ரெண்ட்ஸாக பண்ணவங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட ஆர்டர் எடுக்க வர ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரோட கேரக்டராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அண்ட் கேரக்டர் ஆர்க் அண்ட் கேரக்டர் செலெக்ஷன் இந்த மாதிரி கேரக்டர் டிசைன் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆளுங்களையும் சூப்பராக எடுத்து போட்டதுனால அவ்வளோ சூப்பராக இந்த ஒரு படத்துக்கு அவுட் புட் வந்துருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் வேற என்ன பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம சொல்லி ஆகணும். ஆஹா ஓஹோன்னு வந்து டெக்னிக்கலாக இல்லாட்டினாலும் கூட இந்த படத்துக்கு தேவையானதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தேவையானதை வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க. எனக்கு மியூசிக் தெரியும் அப்படிங்கிறதுக்காக அங்கே பிஜிஎம்மை போட்டு நான் தெருக்கி விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் இந்த படத்துக்கு ஒவ்வொரு சீனுக்கும் என்ன எமோஷன் அந்த எமோஷனை கன்வே பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஒரு பிஜிஎம் தேவையோ, ஸோ அந்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு வந்து அந்த சீனை இன்னும் பயங்கரமாக எலிவேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி படத்தோட ஃப்ளோவை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் அண்ட் வந்து மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து படத்தோட ஃப்ளோவோடே சேர்ந்து அப்படியே போகிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த விதத்தில் டெக்னிக்கல் டீம் வந்து கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். அதெல்லாம் விட இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட டேரக்ஷன் டீம் தான். முக்கியமாக இந்த படத்தோட டேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா பெல்லிச்சோப்பு மாதிரி ஒரு நேஷனல் அவார்டு வின் பண்ண ஒரு படத்தை எடுத்து தமிழில் அடாப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதை வந்து நம்ம டேரக்டருமே வந்து அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிரெடிட்ஸில் போடுவார். இந்த மாதிரி மறுபடியும் இந்த கதையை நான் ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹானர், ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு டைட்டில் கார்டு போடுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோ சூப்பராக எடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு தான் சொல்லி ஆகணும். சில பேர்லாம் வந்து நான் ரீமேக் படங்கள் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து அவங்க பிரியாணியாக பண்ண ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இவங்க வந்து தக்காளி சாதமாக கிண்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ தக்காளி சாதம்னு கூட சொல்ல முடியாது, அதுக்கு நம்ம தான் ஒரு பேர் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து சில ரீமேக் படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த விதத்தில் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்களோ, ஸோ அந்த ஒரு படத்தோட சோல் மாறாமல் அந்த படத்தோட எந்த ஒரு மெயின் கண்டென்ட் மெயின் கோரான ஒரு எமோஷன் மாறாமல் அப்படியே அதை எடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த விதத்தில் இந்த படத்தோட டேரக்டருக்கும் டேரக்ஷன் டீம் மொத்தத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். அண்ட் இந்த படத்தில் இவ்வளோ பாசிட்டிவ் சொல்கிறீடா, படத்தில் நெகட்டிவே எதுவுமே இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லைங்க. இந்த படம் நீங்கள் பார்க்காம இருக்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ்னு நான் சொல்லுவேன். மித்தபடி இந்த படத்தில் வந்து வர ரெண்டு மூணு சீன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது 2016 வந்த படம் அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டு மூணு சீன்ஸோட அந்த சீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஓல்டாக இருக்க மாதிரி இருக்கும். டிக்கெட் புக்கிங் சம்மந்தப்பட்ட சில சீன் வரும், ஆனால் அது போக யூடியூப் சம்மந்தப்பட்ட சில சீன்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 2016 படத்தை எடுத்து பண்ணுறதுனால அவங்க எதுவுமே மாற்றாமல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய சீன் மாதிரி இருக்கும். இப்போ வந்து இன்னும் அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சதுனால அது அந்த சீன் வந்து கொஞ்சம் பழசு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் அதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. இப்படி ஒரு படத்தில் இந்த மாதிரி ரெண்டு மூணு சீன்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இந்த ஒரு படம் எடுத்துருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லவ், எமோஷன், காமெடி, சென்டிமெண்ட்டு, மியூசிக், சினிமோட்டோகிராஃபி இந்த மாதிரி தேவையான எல்லாமே வந்து தேவையான அளவுக்கு கரெக்டாக போட்டு செஞ்ச ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு ஃபுல் மீல்ஸாக இந்த ஒரு ஓமன பெண்ணை படம். ஸோ இந்த ஒரு வீக்கெண்டு இந்த ஒரு படம் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் படம், ஃபேமிலியோடு உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் இந்த ஒரு ஓமன பெண்ணை படம். நிறைய இடத்துல சிரிப்பீங்க, படம் ஃபுல்லாக சந்தோஷப்படுவீங்க, அண்ட் கிளைமேக்ஸில் பயங்கரமாக எமோஷனல் ஆவீங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் பேக்கேஜ், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் தான் இந்த ஒரு ஓமன பெண்ணை படம். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் இந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.